ஒரு நாள் ஒரு விவசாயி தன்னோட வீட்டுக்கு போகிறக்காக போயிட்டுருக்காரு. அவர் எப்போவுமே மலை மேலே ஏறி தான் ஒரு வீட்டுக்கு போக முடியும், ஏன்னா பாதை அந்த மாதிரி பாதை தான். ஒரு நாள் அப்படி போயிட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு கூட பார்க்குறாரு. அந்த கழுகு கூட பார்த்தோன்னே இவருக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழுகு கூட மரத்துலேருந்து கீழே விழுந்திருக்கு, ஆனால் உள்ளிருந்த முட்டைக்கு ஒன்றுமே ஆகலை. இவர் பார்த்துருக்காரு, அப்படி கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்துருக்காரு. உடனே அதுக்குள்ள இருந்த முட்டையும் பார்த்துருக்காரு, முட்டையை எடுத்து பார்த்துருக்காரு, முட்டை நல்லா இருந்திருக்கு. உடையில சரி அந்த தாய் பறவைக்கு என்ன வச்சோ அப்படின்ட்டு அந்த முட்டையை எடுத்துகிட்டு போயிருக்காரு. எடுத்து போய் தன்னோட கோழி பண்ணியில் அந்த முட்டையை வச்சுருக்காருங்க. அந்த கோழி பண்ணியில் ஒரு கோழி அடைக்காத்துட்ருக்கு, அதில் போய் தன்னோட முட்டையை வச்சுருக்காரு. தன்னோட முட்டையில் அந்த கழுகோட முட்டையை வச்சுருக்காரு, தான் கொண்டு வந்த முட்டையை வச்சுருக்காரு. அந்த முட்டை நாளாக நாளாக பொரிய தொடங்குது. ஒரு நாள் பொரியும் செஞ்சிருச்சு. அந்த முட்டை பொறிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட நண்பர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகள்லாம் பார்த்திங்கன்னா கோழியாக தான் இருக்காங்க. அவங்க அம்மாவும் கோழியாக தான் இருக்குது. யார் அம்மா நினச்சிருக்கானோ அந்த கழுகு வந்து பார்த்திங்கன்னா கோழி தான் அம்மா நினச்சிருக்கேன் அந்த கழுகு. அப்புறம் அந்த கோழி கூட்டமாகவே வாழ்ந்துட்டுருக்கு, ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கு. எப்பவும் வாங்கி போகிற சாப்பாடும் எல்லாத்தையும் சாப்பிட்டு குட்டியாக இருக்கும்போது ஜாலியாக எல்லாத்துக்கூடையும் விளையாண்டுட்டு, அப்புறம் மண்ணிலேருந்து புழு தோண்டி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி வேறு எல்லாமே அந்த கழுகு பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆனால் அது கழுகோட வேலை கிடையாது, கழுகு அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பரபரப்பாக எல்லா கோழிகளும் பார்த்திங்கன்னா கூண்டுக்குள்ளே ஓடினாங்க. எதுக்குன்னே தெரில, படப்படன்னு ஓடுறாங்க. இந்த குஞ்சுக்கு புரியவே இல்லை, கழுகு குஞ்சுக்கு எதுக்கு எல்லாம் இப்படி ஓடுறாங்க, அப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அது திகச்சு போய் நிற்கிது. எதுக்குன்னு தெரியாமல் பதிலே தெரியாமல் நின்றுருக்கு. அப்போ தான் மேலே அண்ணா வந்து பார்க்குது, அங்கே கழுகு கூட்டங்க. கழுகு ஒரு கழுகு பார்த்திங்கன்னா ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது, சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. ஆனால் அந்த கழுகு குஞ்சுக்கு தெரியல அது வந்து என்ன அப்படின்னு தெரில, எதுவும் ரவுண்ட் அடிச்சுட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கு. அப்படியே இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இன்னொரு கழுகு வருது, அந்த கழுகும் அதே மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு, மேலே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்குது. அந்த கழுகு குஞ்சுக்கு புரியவில்லை என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. எல்லா கோழி உள்ளே போய் வந்து பயத்தில் நின்றுருக்கு. அதுக்கப்புறம் அந்த கழுகோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா கோழி, அதுக்கிட்ட போய் கேட்குது, யாருமா அவரு யார் அது மேலே அவ்வளோ பெருசோ அவ்வளோ உயரத்தில் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அது கோழி சொல்லுது, அவன் தான் வானத்துக்கே, அதாவது அவர் தான் வானத்துக்கே ராஜா. அவர் ஆனால் எவ்வளோ தூரம் வேணால் பறக்க முடியும், இப்போ பெரிய ஆள், வேட்டையாளி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லுது. இந்த குஞ்சு கேட்குது, ஏம்மா நம்மளால் அவ்வளோ தூரம்லாம் பறக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அதுக்கு வந்து அந்த கோழி சொல்லுது, நம்மளுக்குனால முடியாதுப்பா, நமக்கு வந்து சின்ன இறகு தான், அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் இடத்துல அதிகமாக வேறு இருப்போம், நம்மளால் அவர் அளவுக்குலாம் அவ்வளோ தூரம்லாம் பறக்க முடியாது, பறக்க முயற்சி செய்யாத அது நமக்கு தான் கடைசியில் தீங்கு விளைவிக்கும், அதாவது ஏதாச்சும் கஷ்டத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கழுகு குஞ்சுக்கு ஓ அதை உண்மையை போல் நம்ம வந்து பார்க்கலாம் முயற்சி பண்ணக்கூடாது, இதே மாதிரி தான் இருந்துடணும் அப்படின்னு அந்த கழுகு முயற்சி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக பார்த்திங்கன்னா அந்த கழுகு வளரவும் செய்யுது. வளர வளர பார்த்திங்கன்னா அந்த கழுகுக்கு பறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குதுங்க. அதாவது காற்று வந்து தள்ளிட்டு போகிறது, அதுலேருந்து கீழே விழுகிறது அப்படிங்கிற மாதிரி நிறையா வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் அவங்க அம்மா சொன்னதை மனசில் வச்சுட்டு அந்த கழுகு பறக்கவே இல்லை, பறக்க முயற்சியும் செய்யலை. அதுக்கப்புறம் தன்னோட வாழ்நாளில் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கழுகு பறக்கவே இல்லை, பறக்கவே இல்லை, பறக்கவே இல்லை. அது வந்து பறக்கும் முயற்சியும் செய்யலை, முயற்சி செஞ்சிச்சுன்னா அந்த கழுகுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம யார், எது கீழே இருக்க வேண்டியவனா மேலே இருக்க வேண்டியவனான்னு அந்த கழுகுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த கழுகு பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்நாள் முடிகிற வரைக்கும் கோழியாகவே நடிச்சிட்டு சேர்த்துருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் இப்போ அந்த மாதிரி தான் இருக்கோம், நம்மளுக்கு உள்ளே இருக்க பணம் என்னென்னு தெரியாமல் யாரோ வேறு எதையோ சொன்னதை வச்சுட்டு அங்கப்பட்டால் அவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஓட்டாத நீ கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்லி உங்களை பயப்படுத்தினா நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்காமல் இருந்துப்பீங்களா? அது கிடையாது. எப்படி இருந்தாலும் அதை கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்குவீங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு வாரம் அதுக்கான முயற்சியெல்லாம் போடுவீங்க, ஆனால் அதுக்கப்புறம் உங்களால் அந்த இதை வேலையே செஞ்ச முடியாது, கண்டினியூவாக செய்ய முடியாது. அப்புறம் உங்களுக்கு அந்த வேலை மேலே இந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் செஞ்ச வேலையும் அதோட நிறுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் தொடரவே மாட்டீங்க. நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஒரு திறமை ஒழிஞ்சிட்டு தான் இருக்குது. திறமை வெளிப்படுத்துறது தான் எப்போதும் தெரில, ஆனால் திறமையை வெளிப்படுத்துகிற நேரம் வரும்போது நாம் வந்து ஒரு கோழியாக இருந்துக்கிறோம். அதாவது அந்த கழுகு வந்து எப்படி நான் வந்து கோழி அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருச்சோ அதே மாதிரி கோழியாகவே இருந்துக்கிறோம். தமனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தம வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளணும். வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெறும் டெம்பரவரி தான், இப்போ இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது. இருக்கும் போதே நம்ம பயன்படுத்திக்கலாமே, எதுக்கு நமக்குன்னு வர வாய்ப்பை நம்ம விடணும்? வாய்ப்பு இருக்கும் போதே பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களால் முடியும், முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு எந்த ஒரு காரியத்தை இருந்தாலும் நம்ம இதை தான் பண்ண போகிறோம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. நீங்கள் எப்படி ஒரு கோழியாக இருக்க போகிறீங்களா இல்லை கழுகாக இருக்க போகிறீங்களா?
நம்மளால முடியாதது எதுவுமே இல்லைங்க. முயற்சா முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவுமே இல்லை. கடைசி வரைக்கும் முயற்சி செய்யுங்க. ஓகே, டாட்டா, பை பாய்.